ராமானுஜ தயாபாத்திரம் ஞான வைராக்ய பூஷணம் ஸ்ரீமத் வெங்கடராதாரியம் வந்தே வேதாந்த தேசிகம் லக்ஷ்மீநாத சமாரம்பாம் நாசயாமுன மத்யமாம் அஸ்மதாச்சாரிய பரியந்தாம் வந்தே குரு பரம்பராம் யோனித்யமச்சுத பதாம்புத யுக்ம ருக்ம வியாமோஹதஸ்ததிதராணி த்ருணாய மேனே அஸ்மத் குரோர் பகவதோஸ்ய தயைக சிந்தோஹ ராமானுஜஸ்ய சரணௌ சரணம் ப்ரபத்யே ஸ்ரீகிருஷ்ணதேசிக பதாம்புத பிருங்கராஜம் வேதாந்த லக்வண முனீந்திர கிருபார்த்த போதம் த்ரையந்த தேசிக யதீந்திர சதாரி மூர்த்திம் கோபால தேசிக சிகாமணி மாஸ்ரயாமஹா அகில புவன ரக்ஷா சாதனாயாவதீர்ணே குமதி கலி விலாச த்வாந்த திக்மாம் சுஜாலே நிரவதி கருணாத்தௌ வேத சூடா குரௌ மே பவது பரம பக்தி ஸ்ரீநிதௌ வெங்கடேசே. எண்ணூத்தி அறுபத்தி மூணாவது திருநாமம் பிரபத்யதிக்ரியா பஞ்சதச நிர்ணய கோவிதா என்ன இருக்கு. இந்த திருநாமத்துல பிரபத்தி யோக்யாதிகாரம் இந்த அதிகாரத்தினுடைய விஷயம் இருக்கு. பிரபத்திக்கு யோக்கியத்தை, பிரபத்திக்கான தகுதி என்ன, யார் பிரபத்தி செய்யலாம், அதுக்கு என்ன தகுதி வேணும் அப்படிங்கறத பத்தி சொல்ற அதிகாரம் இது. பிரபத்தி யோக்யாதிகாரம் என்ன பெயர், பொதுவாக எந்த கர்ம செய்யணும்னாலுமே அதுக்கு ஒரு யோக்கியதை உண்டு. யோக்கியதை இருக்கிறவா அந்த கர்மாவை செய்யணும். எல்லாரும் எல்லாத்தையும் செஞ்சிட முடியாது. அந்த கர்மை செய்யறதுக்கான ஒரு யோக்கியதை உனக்கு இருக்கா, இருந்தா அப்படின்னா செய்யலாம் அப்படின்னு சொல்றது. அதிகாரம் இருக்கா, இருந்தா செய்யலாம் அப்படிங்கறது. அதிகாரம்னா என்ன அப்படிங்கறத பத்தி மீமாம்சா சாஸ்திரத்துல ரொம்ப விஸ்தாரமா சொல்லியிருக்கா. அதிகாரத்துக்கு ஒரு அத்தியாயமே இருக்கு மீமாம்சா சாஸ்திரத்துல. முதல்ல ஆரம்பத்துல சுருக்கமா சொல்லணும்னா அர்த்தித்வம் சாமர்த்தியம் இது ரெண்டும் சேர்ந்தது அதிகாரம் அப்படின்னு ஒண்ணு சொல்றா. அதாவது ஒரு காரியத்தை செய்யறதுக்கு ஒருத்தருக்கு எப்போ அதிகாரம் வரும் அப்படின்னு கேட்டா, ஒன்னு அர்த்தித்வம் இருக்கணும், ரெண்டாவது சாமர்த்தியம் இருக்கணும். அர்த்தித்வம்னா என்ன அப்படின்னு கேட்டா, பலன்ல ஒரு ஆசை, இந்த பலன் எனக்கு வேணும் அப்படின்னு பலன்ல ஆசை இருந்தா அப்ப அந்த காரியத்தை செய்வான். பலனே வேண்டாம் அப்படின்னா அப்ப அந்த காரியத்தை செய்யணும்னு எனக்கு தோணாது. அதனால அந்த காரியம் செஞ்சா என்ன பலன் கிடைக்குமோ அந்த பலன்ல ஒரு ஆசை இருக்கணும். ஆசையோட இருக்கிறவன் அந்த உபாயத்தை செய்வான். சாமர்த்தியம்னா இது அவனுக்கு செய்ய முடியணும், செய்யறதுக்கான சாமர்த்தியம் இது இருக்கணும் இவனுக்கு. இது ரெண்டும் வேணும். இது ரெண்டும் இருக்கிறதுக்கு தான் அதிகாரம் அப்படின்னு பெயர். இப்போ சாமர்த்தியம்ங்கிறது மூணு விதம். சுவாமி தேசிகன் இதுக்கு அழகா ஒரு ஸ்லோகம் சாய்ச்சிருக்கார். அர்த்தித்வேன சமர்த்ததா த்ரிகதனுஹு சம்பிண்டிதாதிக்ரியா சாச்சாஷ்டாங்க சடங்க யோக நியதா அவஸ்தாம் வ்யவஸ்தாபிதா அப்படின்னு. இந்த சாமர்த்தியம்ங்கிறது த்ரிகதனுஹு மூணு விதம் அப்படிங்கிற மூணு சேர்ந்திருக்கணும், அப்பதான் சாமர்த்தியம் வரும். ஒரு காரியத்தை செய்யறதுக்கு சாமர்த்தியம் அப்படிங்கறதுக்கு மூணு வேணும். ஒன்னு, அந்த காரியத்தை செய்யறதுக்கான ஞானம் வேணும், எப்படி செய்யணும் தெரிஞ்சிருக்கணும். ரெண்டாவது சக்தி வேணும், செய்ய முடியணும் இவனால. சில பேருக்கு சில விஷயம் தெரியாது அதனால செய்ய மாட்டான். சில பேருக்கு தெரிஞ்சிருக்கும் ஆனா செய்யறதுக்கான சக்தி இருக்காது அதனால செய்ய மாட்டா அப்படின்னா இருக்கோ. அதனால சாமர்த்தியம் அப்படின்னா மூணு வேணும். ஒன்னு ஞானம் வேணும், ரெண்டாவது சக்தி வேணும், மூணாவது சாஸ்திரத்தினுடைய அனுமதி வேணும். இவன் இந்த காரியம் செய்யலாமா, ஏன்னா சாஸ்திரத்துல சில சில காரியத்தை யாகம்னா எல்லாரும் செஞ்சிட முடியாது, சில சிலது செய்யலாம் சில செய்யக்கூடாது அப்படின்னு இருக்கு. யாகம் செய்யணும் அப்படின்னு வச்சுக்கோங்க, முதல்ல ஞானம் வேணும், ஏன்னா வேதா தியானங்கள்லாம் பண்ணிருக்கணும், மந்திரங்கள்லாம் தெரிஞ்சிருக்கணும். ரெண்டாவது சக்தி வேணும், யாகம் செய்யறதுக்கு வேண்டிய திறமை அப்படிங்கிறது வேணும். இவன் அந்த பிரயோகங்கள்லாம் படிச்சிருக்கணும், அதுக்கு அந்த வயசெல்லாம் இருக்கணும். மூணாவது சாஸ்திரத்தினாலே அவனை அங்கீகரிச்சிருக்கான், இவன் தான் யாகம் செய்யலாம் அப்படின்னு யாரும் சொல்லுக்கோ அப்படிப்பட்டவனா இருக்கான். ஏன்னா எல்லாரும் யாகம் செஞ்சிட முடியாது. அது மாதிரி எந்த காரியம் ஆனாலுமே இந்த மூணு தேவை இருக்கு. அதாவது முதல்ல அர்த்தித்வம் ஒண்ணு, அர்த்தித்வம் தவிர சாமர்த்தியம் தேவை. சாமர்த்தியம்ங்கிறது இந்த மூணு சேர்ந்தது, ஞானம் அப்படின்னும் சக்தி அப்படின்னும்
சாஸ்திரத்தினாலே அனுமதி, சாஸ்திரத்தினுடைய அனுமதி அப்படின்னு மூணு இருக்கணும். இது இருந்தா அவனுக்கு அதிகாரம் இருக்கு அப்படின்னு அர்த்தம். இப்போ சரணாகதியில வந்தா இதெல்லாம் தேவையா இருக்கு. முதல்ல பொதுவா பார்த்தோம்னா ஒரு சரணாகதி ஒருத்தன் பண்றான் அப்படின்னா அவனுக்கு பொதுவா என்ன தேவைன்னா பெருமாள் கிட்ட பக்தி தேவை, சாஸ்திரத்துல விசுவாசம் தேவை, மோட்சத்துல இச்சை, மோட்சத்துல ஒரு ஆசை தேவை, இதெல்லாம் இருக்கு. இதெல்லாம் வந்து அந்த பக்தி யோகம் பண்றவனுக்கும் உண்டு. பக்தி யோகம் பண்றவனுக்கும் மோட்சத்துல ஆசை இருக்கும், அவனுக்கும் பகவான் கிட்ட வந்து பகவானுடைய தாசன் நான் அப்படிங்கிற எண்ணம் இருக்கும், பகவான் கிட்ட பக்தி இருக்கும், இதெல்லாம் அவனுக்கும் உண்டு இவனுக்கும் உண்டு. அதனால இத பத்தி விசேஷமா சொல்ல வேண்டாம் அப்படின்னு விட்டார். ஏன்னா சரணாகதிக்கும் உண்டு, பக்தி யோகத்துக்கும் உண்டு. பகவத் பக்தி இருக்கிறவன் தானே பகவான் கிட்ட போய் ஆசிரிப்பான். அதுக்கப்புறம் என்ன கேட்டா ஜாதி நியமம் அப்படின்னு பார்த்தோம்னா சரணாகதிக்கு ஜாத்தியாதி நியமம் கிடையாது. பக்தி யோகமான இந்த ஜாத்தியில பண்ணலாம், இந்த ஜாத்தியில பண்ணக்கூடாது அப்படின்னு நியமங்கள்லாம் உண்டு. சரணாகதியில ஒண்ணும் கிடையாது, யாரு வேணா பண்ணலாம், எந்த ஜாதிக்காராலும் பண்ணலாம், புருஷன் பண்ணலாம், ஸ்திரீ பண்ணலாம், எந்த வயசுக்காராலும் பண்ணலாம், எந்த ஆசிரமத்துக்காராலும் பண்ணலாம், எல்லாரும் பண்ணலாம். சரணாகதியே சர்வாதிகாரம் அப்படின்னு சொல்றது உண்டு. சர்வாதிகாரம்னா எல்லாரும் பண்ணலாம், இருக்கு இவர்தான் பண்ணலாம் இவ பண்ணக்கூடாது அப்படிங்கறதுலாம் கிடையவே கிடையாது. அதனால அதுவும் பிரச்சனை கிடையாது. பலன் ஆசை இருக்கிறவன் யார் வேணாலும் பண்ணலாம் அப்படின்னு ஆச்சு. அதனாலதான் ஆண்டாள் சொல்ற நீராட போதுவீர் போதுவீனோ நேரிலேயே, யாருக்கு கிருஷ்ணானுபவம் பண்ணணும்னு ஆசை இருக்கோ எல்லாரும் வாங்கோ அப்படிங்கிறான். ஏன்னா ஆசை ஒண்ணுதான் இங்க முக்கியம், வேற நியமம் கிடையாது. என்ன அர்த்தம் சரணாகதிக்கும் அப்படிதான். அதுக்கப்புறம் என்ன கேட்டா இந்த மூணு வேணும். எது கேட்டா ஞானம். அதுக்கு முன்னாடி சரணாகதியில விசேஷித்த அதிகாரம் ரெண்டு இருக்கு. பக்தி யோகத்துக்கு இல்லாமல் சரணாகதிக்கு மாத்திரம் இருக்க வேண்டிய அதிகாரம் அப்படிங்கிறது ரெண்டு இருக்கு. ஒன்னு ஆச்சிஞ்சன்யம், இன்னொன்னு அனன்ய கதித்துவம் அப்படின்னு. ஆச்சிஞ்சன்யம் அப்படின்னா கை முதல் இல்லாமை, என்கிட்ட ஒண்ணுமே இல்லை அப்படிங்கிறது. அதாவது பகவானுடைய திருவடிய அடையணும் அப்படின்னு ஆசைப்படுறோம், மோக்ஷத்துக்கு போகணும்னு ஆசைப்படுறோம். மோக்ஷத்துக்கு போகணும்னா அதுக்கான உபாயம் சாஸ்திரத்துல என்ன சொல்லியிருக்குன்னு பார்த்தா கர்மயோக ஞான யோக பக்தி யோகங்கள்லாம் சொல்லி இருக்கு. அதெல்லாம் எங்கிட்ட இல்ல, அதெல்லாம் செஞ்சு மோட்சத்துக்கு வரதுக்கு என்னால முடியாது. அதனால கைமுதல் ஒண்ணும் இல்லாம நான் அகிஞ்சன், ஒண்ணுமே இல்லாதவன் நான். ஏதாவது உபாயம் செஞ்சு அந்த மோட்சத்தை சாதிச்சுக்க முடியாது, என்னால அந்த மாதிரியான உபாயம் எல்லாம் செய்ய முடியாம இருக்கேன் அப்படிங்கறது அகிஞ்சன்யம். கிஞ்சன அப்படின்னா ஏதோ கொஞ்சம் அர்த்தம், அகிஞ்சனா கொஞ்சம் கூட இல்லாதவன் அர்த்தம். அப்படி அகிஞ்சனா இருக்கிறது அகிஞ்சன்யம் பேர். எம்மா நாம அப்படிதான், நாம தான் ஆக்கிஞ்சன்யத்தோட இருக்கோம். ஆக்கிஞ்சன்ய தனினஹா அப்படிங்கிற சுவாமி தேசிகன். ஆக்கிஞ்சன்யங்கிறது நமக்கு இருக்கக்கூடிய பெரிய சொத்தான், இது ஐஸ்வர்யம் மாதிரி விஷயம் இருக்கும் அத. ஏன்னா இதனால பகவத் அனுகிரகம் கிடைக்கிறது நமக்கு. அப்போ ஒண்ணுமே செய்ய முடியாமல் கர்மயோக ஞானயோக பக்தியோக எல்லாம் செய்ய முடியாமல் இருக்கிறது, இது ஆக்கிஞ்சன்யம் அப்படின்னு பெயர். ரெண்டாவது அனன்ய கதித்வம் அப்படின்னு. அனன்ய கதித்வம்னா பகவானை தவிர வேற கதி, கதினா பலன், பகவானை தவிர வேற யாரும் எனக்கு இல்ல, அவனையே தான் நான் அடையேன், வேற பிரயோஜனம் எதுவும் எனக்கு கிடையாது அப்படின்னு இது ரெண்டும் சரணாகதிக்கு விசேஷிச்சு சொல்லியிருக்கா. ஆச்சிஞ்சன்யம் அனன்ய கதித்வம். இந்த பக்தி யோகம் பண்றவனுக்கு ஆச்சிஞ்சன்யம் கிடையாது, ஆச்சிஞ்சன்யம் தேவையில்லை அவனுக்கு. ஏன்னா எனக்கு முடியலன்னு சொல்ல மாட்டான், பக்தி யோகம் பண்ணி பாக்கறான் அவன், கர்மயோகம் ஞான யோகம் பக்தி யோகம் எல்லாம் பண்றான். அதனால அவன் அந்த உபாயம் பண்ணி போயிடுவான். அனன்ய கதித்துவம் அப்படிங்கிறது பகவானை தவிர வேற பலனை எதிர்பார்க்க மாட்டான், அவனும் எதிர்பார்க்க மாட்டான். ஆனா என்ன ஆகும் கேட்டா கால விளம்பரத்தை சகிச்சுப்பான் அவன். அதாவது மோட்சங்கிறது இப்பவே வேணும் கேட்க மாட்டான், அப்படியே பக்தி யோகம் பண்றா எப்ப கிடைக்கிறதோ கிடைக்கட்டும் அப்படின்னு விட்டுடுவான். ஆனா சரணாகதி பண்றோம் அப்படி கிடையாது. ஏதத் தேகாவசானே மாம் தத்பாதம் பிராபயஸ்வயம், இந்த தேகம் முடிஞ்சாச்சுன்னா இந்த சரீர முடிவுல உனக்கு என்ன கூட்டணும், அடுத்த ஜென்மம் கொடுக்க கூடாது, இன்னொரு ஜென்மம் கொடுத்து என்ன கஷ்டப்படுத்தாதே அப்படின்னு கேட்கறவன் சரணாகதி பண்றவன். அதனால பக்தி யோகம் பண்றவனுக்கும் சரணாகதி பண்றவனுக்கும் என்ன வித்தியாசம் அப்படின்னு கேட்டா,
இன்னொரு தேகாந்தரம் கூட அவன் பொறுத்துப்பான், ஆனா இவன் சரணாகதி பண்றவன் பொறுத்துக்க மாட்டான். அதனால அவன் அனன்யகதித்துவம் அவன்கிட்ட குறவுபடுறது. பகவானே தான் வேணும் கேக்குறான், இந்த விட இன்னொரு ஜென்மும் இருக்கட்டும்ங்கிறான், இவன் அதையும் ஒத்துக்க மாட்டேங்கிறான் இல்லையோ. அதனால சரணாகதி பண்றவனுக்கு அனன்யகதித்துவங்கிறது விசேஷமா இருக்கு அப்படின்னு சொல்றான். இப்படியாக சரணாகதி சர்வாதிகாரமாக இருந்தாலும் எல்லாரும் பண்ணலாம் அப்படின்னு இருந்தாலும் இந்த ரெண்டு தேவையா இருக்கு, ஆசிஞ்சன்யம் அப்படிங்கறதும் அனன்யகதித்துவம் அப்படிங்கறதும் தேவையா இருக்கு. இதுல ஆசிஞ்சன்யம் அப்படிங்கிறது தான் எனக்கு எதுவுமே இல்லை அப்படின்னா என்ன இல்லை அப்படின்னு கேட்டா, அப்பதான் அந்த முதல்ல சொன்ன இந்த அதிகார விஷயத்துல சொன்னதெல்லாம் இல்லை அப்படிங்கிற சாமர்த்தியம் இல்லை. கர்மயோகம் ஞான யோகம் பக்தி யோகம் பண்றதுக்கான சாமர்த்தியம் இல்ல. சாமர்த்தியம்னா என்ன அப்படின்னா, அதுக்கான ஞானம் வேணும், அதுக்கான சக்தி வேணும், அதுக்கான அனுமதி சாஸ்திரத்துல அதை அனுமதிச்சிடணும், இது மூணு வேணும். அவன் எனக்கு ஞானம் இல்ல, பக்தி யோகம்லாம் எப்படி பண்ணணுங்கிற ஞானம் கிடையாது. அப்படி ஞானம் இருந்தாலும் சக்தி கிடையாது, நம்மளால பக்தி யோகம் பண்ண முடியாது. அதனால இந்த சாமர்த்தியங்கிறது இல்ல அப்படின்னு நாம சொல்ற முடியும். இதுதான் ஆக்கின் ஜன்யம் அப்படின்னு பெயர். அந்த இல்லாமை அப்படிங்கறதா வேணும். அயோக்கியதா ஏவ யோகியதா அப்படின்னு அவர்கிட்ட வேடிக்கையாக, உங்களுடைய யோகியதை என்ன அப்படின்னா, எதுக்குமே எனக்கு யோகியதை இல்லை, எதுக்கும் தகுந்தும் இல்லை அப்படிங்கறதா என்னுடைய யோகியதை அப்படிங்கிற. அதாவது கர்மயோகம் ஞான யோகம் பக்தி யோகம் எதுவுமே பண்றதுக்கான யோகியதை எனக்கு இல்லை, இதுதான் சரணாகதி பண்றதுக்கான யோகியதை. பகவத் அனுகிரகம் இப்படிதான் கிடைக்கும். அதனால இப்போ சுருக்கமாக எல்லாத்தையும் சொல்லணும்னா, மொத்தமாக பார்த்து எல்லாத்தையும் சொல்லணும் அப்படின்னா, சரணாகதி பண்றதுக்கு முதல் தேவை பகவான் கிட்ட ஒரு பக்தியும் பகவானுக்கு தாசன் அப்படிங்கிற ஒரு எண்ணமும். இது பக்தி யோகம் பண்றவனுக்கும் தேவை, அதனால பொதுவானது. சரணாகதி வந்தவனுக்கு ரெண்டாவது நியமம், ஜாதி முதலிய நியமங்கள்லாம் கிடையாது, யார் வேணா பண்ணலாம் அப்படிங்கிறது. மூணாவது விஷயம், சரணாகதிக்கு தனியா தேவை ஆக்கிஞ்சன்யம் அனன்யகதித்துவம் அப்படின்னு ரெண்டு. ஆக்கிஞ்சன்யம்னா ஒரு உபாயமும் செய்ய முடியாமல் இருக்கக்கூடிய தன்மை, அனன்யகதித்துவம்னா பகவானை தவிர வேற பலம் எதையும் எதிர்பார்க்காத தன்மை. இது ரெண்டும் சரணாகதிக்கு தேவையா இருக்கு. இதுல ஆக்கிஞ்சன்யம்னா என்ன அப்படின்னு பார்த்தா, எந்த உபாயமும் செய்ய முடியாமல் இவன் இருக்கான் அப்படிங்கறது ஆக்கிஞ்சன்யம். ஏன் செய்ய முடியாமல் இருக்கான்னா, சாமர்த்தியம் இல்லாத அப்படின்னாலும் செய்ய முடியாமல் இருக்கான். சாமர்த்தியம் என்ன அப்படிங்கிட்டா, சாமர்த்தியம்ங்கிறது மூணு இருக்கு. ஒன்னு ஞானம், ரெண்டு சக்தி, மூணாவது சாஸ்திர அனுமதி. அதுல நமக்கு ஞானம் கிடையாது, சக்தி கிடையாது, சாஸ்திர அனுமதி உண்டு. பக்தி யோகம் நாம பண்ணலாம், சாஸ்திரம் நம்மளை அனுமதிச்சிருக்கு, ஆனா ஞானமும் சக்தியும் நமக்கு கிடையாது. அதனால சரணாகதிக்கான யோகியதை என்ன கேட்டா, இந்த மூணு சேர்ந்து இருக்கக்கூடாது. சாமர்த்தியம் இருந்தா அதை பண்ணிடுவான், சாமர்த்தியம் இல்லைங்கிறது தான் இங்க வந்து யோகியதையாக இருக்கு அப்படின்னாச்சு. பிரபத்தியதி கிரியா, அதுதான் சரணாகதிக்கான அதிகாரம். பஞ்சதச நிர்ணய கோவிதா, அந்த அதிகாரம் பதினஞ்சு அப்படிங்கிற பதினஞ்சு அதிகாரம் இருக்கான். இங்க பதினஞ்சு விதமான பெயரை இங்க சொல்ல முடியும் அப்படிங்கிற. அதாவது பக்தியோகத்தை பத்தினான ஞானம் இல்லை அப்படின்னு ஒண்ணு, பக்தியோகத்தை செய்யறதுக்கான சக்தி இல்லை அப்படின்னு ஒண்ணு, பக்தியோகம் செய்யக்கூடாது ஏன்னா சாஸ்திரத்துல அனுமதி இல்லை அப்படின்னு ஒண்ணு, அடுத்து நாலாவது கால தாமதத்தை கால விளம்பத்தை பொறுக்க மாட்டான், இப்பவே வேணும் அப்படிங்கிறான். இந்த நாலு இருக்கு, இந்த நாலு அதிகாரம் தேவையா இருக்கு. ஞானாபாவகா, ஞானம் இல்லை, சக்திபாவா, சக்தி இல்லை. மூணாவது சாஸ்திரம் வந்து பக்தி யோகம் செய்யக்கூடாதுன்னு சொல்லியிருக்கு, இது சில ஜாதிக்காரனுக்கு வரும். நாலாவது காலதாமதத்தை பொறுக்க மாட்டான் அப்படின்னு. ஆக இந்த நாலு யோகியதை இதுல இருக்கு. இந்த நாள்ல ஏதாவது ஒண்ணு இருந்தா கூட போறோம், அவன் சரணாகதி பண்ண யோகியனான. ஞானம் இல்லைன்னா கூட போறோம், இல்ல சக்தி இல்லைன்னா கூட போறோம், இல்ல சாஸ்திரம் அவனை ஒதுக்கி வச்சிருக்க பக்தி யோகம் பண்ண முடியும்னா கூட போறோம், அவன் சரணாகதி பண்ணலாம். நாள்ல ஏதாவது ஒண்ணு இருந்தா கூட போறும், சரணாகதிக்கான தகுதி உண்டு அவனுக்கு அப்படின்னு ஆயிடும். அப்போ இந்த நாள்ல எது இல்ல அப்படின்னு வச்சு பார்த்தோம்னா, இது ஞானம் இல்லாதவர், அப்புறம் சக்தி இல்லாதவர்,
அப்புறம் சாஸ்திர அனுமதி இல்லாதவர், அப்புறம் காலதாமதத்தை பொறுக்காதவர் அப்படின்னு நாளில் சில பேருக்கு ஒரு ஒரு யோகியதை மாதம் வரும், சில பேருக்கு ரெண்டு யோகியதை வரும், சில பேருக்கு மூணு யோகியதை வரும், சில பேருக்கு நாலு யோகியதையுமே வரும். இப்படி சம்பவிக்கிறபடினால இவர்களை எல்லாம் கனெக்ட் பண்ணி பார்த்தா மொத்தம் 15 பேர் வருது. எப்படி 15 பேர் வரும் அப்படின்னு பார்த்தோம்னா, அதை கனெக்ட் பண்ணி 15 சொல்லியிருக்காங்க. திருநாமத்திலையும் சொல்லியிருக்காரு சுவாமி தேசிகண்டி திருக்குமாரரும் 15 அப்படின்னு கனெக்ட் பண்ணிருக்காரு. அது எப்படி அப்படின்னா இதே பிரிச்சு பார்த்தா தெரியும். அது சொல்றோம் இல்லையா, ஞானம் இல்லை, சக்தி இல்லை, சாஸ்திர அனுமதி இல்லை, காலதாமதத்தை பொறுப்பதில்லை அப்படின்னு. இந்த நாளில் ஒரு தகுதி, இந்த நாலு தகுதியும் சேர்ந்து இருக்கிறவர் ஒருத்தர், இல்ல நாலு தகுதியில ஒரு ஒரு தகுதி மட்டும்தான் இருக்கு அப்படின்னு சொல்றவ நாலு பேர். ஞானம் இல்லைங்கிறது மாத்திரம்தான் ஒருத்தர் இருக்கு அவர் ஒருத்தர், சக்தி இல்லைங்கிறது மாத்திரம்தான் ஒருத்தர் இருக்குது அவர் ஒருத்தர், அதான் நாலுல ஏதாவது ஒண்ணு மட்டும்தான் இருக்கு அப்படின்னா ஒன்னாவது இருக்கா இல்ல ரெண்டாவது இருக்கா மூணாவது நாலாவது இருக்குன்னா அப்ப அவர் ஒருத்தர், நாலும் இருக்கு அப்படின்னா அவர் ஒருத்தர், ஆக மொத்தம் 5 பேர் ஆச்சு. அப்புறம் இந்த நாலுல ரெண்டு தகுதி இருக்கு அப்படின்னு சொல்றவா பார்த்தோம்னா, ரெண்டு தகுதி இருக்குன்னு சொல்றவா மொத்தம் 6 விதமா இருக்கா. எப்படி கேட்டா நாலு தொகுதியில ஒன்னாவது ரெண்டாவது மாத்திரம் இருக்கு அப்படின்னு ஒருத்தர், ஒன்னாவது மூணாவது மாத்திரம் இருக்குன்னு ஒருத்தர், ஒன்னாவது நாலாவது மாத்திரம் இருக்கு அப்படின்னு ஒருத்தர், ரெண்டாவதும் மூணாவதும் இருக்கு அப்படின்னு ஒருத்தர், ரெண்டாவதும் நாலாவதும் இருக்குன்னு ஒருத்தர், மூணாவதும் நாலாவதும் இருக்குன்னு ஒருத்தர். ஆக இப்படி 6 பேர் இருக்கா, ரெண்டு தொகுதி இருக்கிறவா 6 பேர், மூணு தொகுதி இருக்கிறவா 4 பேர், ஒன்னு ரெண்டு மூணு இருக்கிறவர் ஒருத்தர், ஒன்னு மூணு நாளும் இருக்கிறவர் ஒருத்தர், அப்புறம் ரெண்டு மூணு நாளும் இருக்கிறவர் ஒருத்தர், இப்படி எல்லாம் வருது. அப்புறம் ஒன்னு ரெண்டு நாளும் இருக்கிறவர் ஒருத்தர், இப்படி வருது. ஆக ஒரு தொகுதி மட்டுமே இருக்கிறவர் 4 பேர், ரெண்டு தொகுதி மட்டுமே இருக்கிறவர் 6 பேர், மூணு தொகுதி மட்டுமே இருக்கிறவர் 4 பேர், நாலு தொகுதியும் இருக்கிறவர் ஒருத்தர் அப்படின்னு சேர்த்து பார்த்தா மொத்தம் 15 பேர் ஆகுது. இந்த 15 பேர் சரணாகதி பண்றதுக்கு தகுதி இருக்கவாலாம் நம்ம கனெக்ட் பண்ண முடியும் அப்படின்னு சொல்ற. ஏகத்யாகிருதி யோக சம்பிருதி பிரதக் பாவானு பாவானி மானு அப்படின்னு ஒண்ணு இருக்கு. அது இல்லாம சுவாமி தேசிகன் வந்து இங்க ரகசிய திரிசாரத்துல ரதி பீதுர நிஜா திக்ரியா காசம் ஸ்ரயந்தே அப்படிங்கிறார். இதை கூட்டி கழிச்சு இதெல்லாம் அதிகாரங்கள்லாம் நம்ம கனெக்ட் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்ற. அந்த ரீதியில சுவாமி தேசிகனுடைய திருக்குமாரர் இந்த மாதிரி 15 விதமாக அதிகாரிகள் சம்பவிப்பார் இங்க அப்படின்னு சொல்ற. இதுக்கு உதாரணங்கள்லாம் நிறைய பார்க்கலாம். உதாரணமா சுவாமி நம்மாழ்வார் அப்படின்னு எடுத்து வச்சுக்கோங்க. சுவாமி நம்மாழ்வாருக்கு பக்தியோகம் பண்றதுக்கான ஞானம் உண்டு, பக்தியோகம் பண்றதுக்கான சக்தி உண்டு, எல்லாம் உண்டு. ஆனால் சாஸ்திர அனுமதி அப்படிங்கிறது அவருக்கு கிடையாது. ஏன்னா அவர் அந்த ஜாத்தியில இருந்தபடினால பக்தியோகம் பண்ண முடியாது அப்படின்றது இது திருவாரூர் வியாக்கியானத்துல சொல்லியிருக்கேன். நம்மாழ்வாருக்கு அப்படி இல்ல அப்படியா. அப்ப சூத்திர அதிகரணம் ஒரு சூத்திரத்துல ஒரு அதிகரணத்துல சிலர் பண்ணலாம் சிலர் பண்ணக்கூடாது அப்படிங்கறதெல்லாம் சொல்லியிருக்கேன். அதனால அவர் பக்தி யோகத்தை உபாயமாக சுவாமி நம்மாழ்வார் அனுஷ்டானம் பண்ணல, அவர் சரணாகதி தான் பண்ண. நம்மாழ்வார் சரணாகதி சந்தான கூட்டஸ்தர், இந்த சரணாகதி சம்பிரதாயம் இருக்கும் இல்லையோ, இந்த சம்பிரதாயத்துல அவர் தான் முதல் முதல்ல நமக்கெல்லாம் சரணாகதியை காமிச்சு வச்சவரு சுவாமி நம்மாழ்வார் தான். அதனால அவருக்கு அப்படி இருக்கு. நமக்கு என்ன கேட்டனா நமக்கு ஞானமும் கிடையாது பக்தியும் கிடையாது, ஆனா சாஸ்திரம் அளவுத்துன்னு இருக்கு. இருந்தா கூட ஞானம் கிடையாது பக்தி கிடையாது அப்படிங்கறதுனால ரெண்டு இல்ல, நமக்கு ரெண்டு இருக்கு, இல்லாட்டா ரெண்டு அதிகாரம் நமக்கு இருக்கு அப்படின்னு சொல்லலாம். இப்படி பல விதமா நம்ம அதிகாரிகளுக்கு பிரிச்சு பார்த்தோம்னா மொத்தம் 15 பேர் கிடைப்பா அப்படின்னு சொல்ற. பிரபத்யதிக்ரியா பஞ்சதச நிர்ணய கோவிதா, பிரபத்திக்கான தகுதிங்கிறது 15 என்பதை அருளி செய்ய வல்லவர் என்ன அர்த்தம். அடுத்த திருநாமம் ஞாச வித்யாங்க பஞ்சத்வோபகார வியாக்ருதி க்ஷமா, சரணாகதிக்கு அங்கங்கள் 5 ஆவதன் பலனை விவரிக்க வல்லவர் என்ன அர்த்தம், விவரிக்க வல்லவர் என்ன அர்த்தம்.
சரணாகதி பத்தி சொல்லச்ச இதுக்கு அஞ்சு அங்கம் அப்படின்னு சொல்லியிருக்கான். அதாவது ஒரு சரணாகதி பூர்த்தியா பண்ணணும் அப்படின்னா அங்கங்களோடு கூட பிரதானத்தை சேர்த்து பண்ணா அது ஒரு பூர்த்தியாகும். பொதுவாகவே எந்த ஒரு கர்மமுமே அதுக்கு அங்கம்னு சிலது இருக்கும், பிரதானம் அப்படின்னு சிலது இருக்கும். அங்கங்களும் பிரதானமும் சேர்த்து பண்ணோம்னா அந்த கர்மங்கிறது பூர்த்தியாக இருக்கும். யாகம் எல்லாமே அப்படிதான், எல்லாமே அப்படிதான். லௌகீக கர்மம் கூட அப்படிதான். லௌகீக கர்மத்துல நம்ம வந்து ஆகாரம் சாப்பிடுறோம் அப்படின்னு வச்சுப்போம். ஆகாரம் சாப்பிடறதுக்கு அங்கம் இது அப்படின்னு கேட்டா முதல்ல கையெல்லாம் மனம் அப்படிங்கறதே ஆரம்பம். முதல்ல கையெல்லாம் மனம், இலை எடுத்து போட்டுக்கணும், அதுல சாதத்தை எடுத்து போட்டுக்கணும், சாதத்தை பிசியணும், இதெல்லாம் சொல்லி இதெல்லாம் மொத்தமா அங்கம் சாப்பிடறதுக்கு. பிரதானம் இது அப்படின்னா அந்த சாப்பிட்டு முழுங்குற ஒழியோ அதுதான் பிரதானம், அதுதான் உண்மையிலே ஆகாரம் சாப்பிடுறதுங்கிறது. அதுக்கப்புறம் உத்தராங்கம் பின்னாடி கை நம்புறது, அதெல்லாம் பின்னாடி வரக்கூடிய அங்கம். அதனால இந்த அங்கம் பிரதானம் ரெண்டும் சேர்த்துதான் ஒரு கர்மா ஒரு செயல் அப்படிங்கிறது லோகத்துல இருக்கு. யாகத்திலயும் அப்படிதான், ஒரு யாகம் பண்ணாலும் அதுக்கு முன்னாடி பூர்வாங்கங்கள் உத்தராங்கங்கள், முன்னாடி செய்ய வேண்டிய அங்கம் பின்னாடி செய்ய வேண்டிய அங்கம் எல்லாம் வரும். நடுவில் அந்த பிரதானம் இருக்கும். இப்ப சரணாகதி அப்படின்னு பார்த்தோம்னா இவ என்ன சொல்ற, சரணாகதியில பிரதானம் எது அப்படின்னு கேட்டா ஆத்மரக்ஷா பர சமர்ப்பணம், என்ன காப்பாற்றக்கூடிய பொறுப்பை பகவான் கிட்ட ஒப்படைக்கிறோம், அதுதான் பிரதானம், அதுதான் நியாசம் அப்படின்னு பெயர். நான் இனிமே எனக்கு பரம் இல்லை, உன்னை சேர்ந்தவன், உனக்கே பரமாக இருக்கக்கூடியவன், என்னை பரமாக ஏறிட்டுக்கணும், உன்னுடைய பொறுப்பாக என்னை ஏறிட்டுக்கணும் அப்படின்னு பகவான் கிட்ட தன்னையும் தன்னை ரட்சிக்கிற பொறுப்பையும் அதனுடைய பலனையும் மூணையும் பகவான் கிட்ட சமர்ப்பிக்கிறான், அதுதான் பிரதானம். இதுக்கு அங்கம் என்ன அப்படின்னா அஞ்சு அங்கம் சொல்லியிருக்கான். ஆனுகூல்ய சங்கல்பா பிராதிகூல்ய வர்ஜனம் ரக்ஷிஷ்யதி இது விஸ்வாசா கோத்ருத்வரணம் ததா ஆத்ம நிக்ஷேப கார்பண்யே ஷட்விதா சரணாகிதி. சரணாகிதி ஆறு விதம் சொல்லியிருக்க, ஆறு விதம் அங்கத்தோட சேர்த்து சரணாகிதி சேர்த்து ஆறாகும். அஞ்சு அங்கம் ஒரு பிரதானம் அப்படின்னு. இதுல முதல் அங்கம் ஆனுகூல்ய சங்கல்பா, நான் இனிமே உமக்கு அனுகூலமாகவே இருப்பேன் அப்படின்னு ஒரு சங்கல்பம், பெருமாளுக்கு நான் இனிமே அனுகூலமாகவே இருப்பேன் அப்படின்னு மனசுக்குள்ள ஒரு சங்கல்பம் செஞ்சுக்கிறது. பிராதிகூல்ய வர்ஜனம், இனிமே உமக்கு பிரதிகூலமாக எதையும் செய்ய மாட்டேன் அப்படின்னு ஒரு சங்கல்பம். மூணாவது அங்கம் ரக்ஷிஷ்யதி விஸ்வாசா, பகவானே கட்டாயம் ரட்சிப்பான் அப்படின்னு ஒரு மகா பெரும் விசுவாசம். நாலாவது கோத்ருத்வரணம் ததா, நீயே உபாயமாக வேணும் என்று பகவான பிரார்த்தித்தல், இது நாலாவது. ஆத்ம நிக்ஷேப கார்பண்ய, அஞ்சாவது கார்பண்யம். கார்பண்யம் அப்படின்னா வேற உபாயம் எதுவுமே செய்ய, ஆனந்தகதித்தம்னா கார்பண்யம், வேற ஆகிஞ்சன்யம், ஆகிஞ்சன்ய அனுசந்தானம்னா கார்பண்யம் பேர். நான் அகிஞ்சனம், என்னால எதுவுமே செய்ய முடியாது அப்படின்னு பகவான் கிட்ட போய் கைமுதல் இல்லாத நிலைமைய தெரிவிக்கிறோம். அப்புறம் வந்து ஆத்மா நிக்ஷேபம், இந்த ஆத்மாவை பகவான் கிட்ட ஒப்படைக்கணும், இந்த ஆத்மாவையும் இந்த பரத்தையும் பகவான் கிட்ட ஒப்படைக்கணும், இது அங்கி. ஆக மொத்தமாக ஆறு, இந்த ஆறு சேர்த்து வரும்போது சரணாகதி அப்படிங்கிறது பூரணமாகும். அதனால தான் ஷட்விதா சரணாகதி அப்படின்னு சொல்றது. இந்த மாதிரி இந்த அங்கங்களை எல்லாம் பத்தி விசதமாக சுவாமி தேசிகன் சொல்ற, அதுக்குன்னு ஒரு அதிகாரம் இருக்கு, அதுதான் பரிகர விபாகாதிகாரம் அப்படின்னு. பரிகரம்னா அங்கம், விவாகம்னா பிரிவு, அங்க பிரிவுகளை எல்லாம் எடுத்து சொல்லக்கூடியது இந்த அதிகாரம், அதனால பரிகர விபாகாதிகாரம் அப்படின்னு. அதுல நியாச வித்யாங்க பஞ்சத்வ, நியாச வித்தியக்கு நியாச வித்யானா சரணாகதி, சரணாகதிக்கு அங்க பஞ்சம், அஞ்சு அங்கம். உபகார வியாக்கிருதி க்ஷமஹா, இந்த அங்கங்களுடைய உபகாரத்தை வியாக்கியானம் பண்ணுறது, அதான் பெரிய விஷயம். இந்த அங்கம் எல்லாருமே சொல்லுவா, இது வந்து ஸ்ரீபாஞ்சராத்திர சம்ஹிதையில சொல்லியிருக்கு. அதனால எல்லாரும் ஆனுகூல்ய சங்கல்பா பிராத்திகூல்ய வர்ஜனம் இதெல்லாம் சொல்லுவா. ஆனா சுவாமி தேசிகன் என்ன பண்றக்க, இதனுடைய உபகாரத்தை சொல்லிருக்க, இந்த அங்கம் எதுக்காக சரணாகத்தில் இருக்கு அப்படிங்கறத எடுத்து சொல்லியிருக்க, அழகா வியாக்கியானம் சாதிச்சிருக்க. லோகத்திலேயே நமக்கே புரியக்கூடிய விஷயம்தான் சரணாகதினா என்ன கேட்டா, பகவான் கிட்ட நம்ம ஒரு வஸ்து ஒப்படைக்கிறோம், ஏதாவது நம்மையே ஒப்படைக்கிறோம், நம்மையும் நம்ம ரட்சிக்கிற பொறுப்பையும். சுவாமி தேசியம் சொல்றார், லோகத்தை கூட பாருங்க, ஒரு வஸ்து இன்னொருத்த கிட்ட ஒப்படைக்கிறோம் வச்சுப்போம், நான் ஊருக்கு போறேன், போயிட்டு வர்றதுக்கு ரெண்டு மாசம் ஆகும்,
அதனால அது வரைக்கும் இந்த பெட்டி பத்திரமா வச்சுக்கோங்க அப்படின்னு பெட்டிக்குள்ள விலை உயர்ந்த வஸ்து எல்லாம் போட்டு தங்க நகைகள் எல்லாம் போட்டு நமக்கு வேண்டிய ஒரு ஒருத்தட்ட கொடுக்குறோம். அப்போ அவர்கிட்ட போய் இந்த பெட்டி அப்படியே ஒப்படைக்கிறோம், அதுதான் நிக்ஷேபம், அதுதான் ஞாசம். அவர்கிட்ட ஒப்படைச்சிட்டோம், நம்ம ஆத்மாவை ஒப்படைக்கிற மாதிரி அந்த பெட்டி அவர்கிட்ட ஒப்படைச்சிருக்கோம். அப்போ அப்படி ஒப்படைக்கிறவன் எப்படி இருப்பான் கேட்டா, இந்த அங்கங்கள் எல்லாம் செய்வான், அவனுக்கு உள்ளேச சங்கல்பா, அதாவது அவருக்கு அனுகூலமா தான் இருப்பான். அவர்கிட்ட பெட்டியை கொடுக்கறோம், அவருக்கு பிரதிகூலமா இருக்க மாட்டான், அவரோட சண்டை போட மாட்டான், அவரோட சிரிச்சு பேசிட்டு இருப்பான், அவரோட ஃப்ரெண்ட்ஷிப்பு பாராட்டுவான். அவருக்கு அனுகூலமா இருப்பானே தவிர பிரதிகூலமாக இருக்க மாட்டான். அதான் அனுகூல்யச சங்கல்பா பாதிக்கு உள்ளேச வர்ஜன். அப்புறம் ரக்ஷிஷதீக்கு விசுவாசா, இவரை கட்டாயம் இந்த பெட்டியை காப்பாத்துவ அப்படின்னு ஒரு விசுவாசம். அப்புறம் கோத்திருத்த வரணும், நீதான் இந்த பெட்டியை பாத்துக்கணும், உன்னதான் நம்பி இருக்கேன் அப்படின்னு பிரார்த்திக்கணும். அப்புறம் கார்பண்யம், எனக்கு வேற வழியே தெரியல, உங்ககிட்ட கொடுக்கறதுக்கு நான் வேற என்ன பண்ணுவேன், அதனால உங்ககிட்ட ஒப்படைக்கிறேன் அப்படின்னு சொல்லி அவங்ககிட்ட ஒப்படைக்கும். ஆனா லோகத்துல எந்த வஸ்துவை யார் யார்கிட்ட ஒப்படைத்தாலும் அதுல இந்த அஞ்சாங்கம் இருக்கு, அஞ்ச அங்கத்தோட தான் ஒப்படைக்கிற. அப்ப ஆத்மாவுக்கு வந்து கேட்பானே, ஒருத்தன் ஆத்மாவையோ ஆத்மா ரட்சண பரம் அந்த பொறுப்பையோ பகவான் கிட்ட ஒப்படைச்சானா, அப்ப இதோட சேர்த்துதான் ஒப்படைக்கணும், இத்தனை அங்கமும் இருக்கணும், அப்படிதான் ஒப்படைக்க முடியும். லோக நியாயத்திலேயே இது சித்தம், சாஸ்திரத்திலையும் இது சித்தமா இருக்கு. ஏன்னா ஒருத்தர்கிட்ட ஒரு பெட்டி ஒப்படைக்கும் போது அவரோட சண்டை போட்டா வச்சுக்கோங்க, அப்புறம் ஒப்படைக்க முடியாது, ஏன்னா அவர் எடுத்துட்டா என்ன பண்ணுவது, பயம் வந்துடும். அதனால அனுகூலமாவே இருக்கணும். பகவான் கிட்ட என்ன கேட்டா, உமக்கு அனுகூலமாவே நான் இருக்கேன், உனக்கு பிரதிகூலமாக நான் இருக்க மாட்டேன் அப்படிங்கறத நினைக்கணும். சரணாகதி நின் அருளாங்கதி என்று மற்றொன்றில்லேன், நெடுங்காலம் பிழை செய்த நிலை கழிந்தேன் அப்படின்னு ஆரம்பிச்சு ஒரு பாசுரத்துல சுவாமி தேசன் வேதா சொல்றேன். இந்த சரணாகதியினுடைய அங்கங்கள் மொத்தத்தையும் இதுலயும் சொல்ற, அடைக்கலப்பத்திலையும் உகக்குமவை உகந்து உகவா அனைத்து ஒழிந்து உறவு குணம் மிக துணிவு பெற உணர்ந்து வியங்காவல் என வரித்து சகத்தில் ஒரு புகழில் ஆத்தவம் அறியேன் பதில் கட்சி நகர்கருணை நாதனை நல்லடைக்கலமாயடைந்தேனே. நகர்கருணை நாதனை நல்லடைக்கலமாயடைந்தேனே அப்படின்னு பகவானை நான் அடைக்கலமாக அடைந்தேன் அப்படின்னு சொல்லும் போது உகக்குமவை உகந்து, பகவான் எதை உகக்கிறானோ அத நான் உகக்கிறேன், அவனுக்கு எது பிடிக்குமோ அதை நான் உகக்கிறேன் அப்படிங்கிற. உகவா அனைத்து மொழிந்து, அவனுக்கு பிடிக்காதல நான் விட்டுட்டேன், அதான் ஆணுகூல்யச சங்கல்பா பிராதிகூல்யச வர்ஜனம் அப்படின்னு. உறவு குணம் மிக துணிவு பெற உணர்ந்து வியங்காவல் என வரித்து, அடுத்து மகாவிஸ்வாசம், அடுத்து வியங்காவல் என வரித்து அப்படின்னு பிரார்த்தனா. சகத்தில் ஒரு புகழ் இல்லா தவமறியேன் அப்படின்னு கார்பண்யம், எனக்கு வேற வழி இல்ல அப்படின்னு அங்கேயும் சொல்ற. இந்த மாசத்துல நல்ல ஸ்பஷ்டம் அழகா சொல்ற, ஒருத்தர் சரணாகதி பண்றான், எப்படி சரணாகதி பண்றான்னா, நின் அருளாங்கதி என்று மற்றொன்று இல்லேன், நெடுங்காலம் பிழை செய்த நிலை கழிந்தேன், உன் அருளுக்கு இனிதான நிலை உகந்தேன், உன் சரணே சரணென்றும் துணிவு பூண்டேன், மண்ணிருளாய் நின்ற நிலை எனக்கு தீர்த்து, வானவர்தம் வாழ்ச்சி தர வரித்தேன் உன்னை, இன் அருளால் இனி எனக்கோர் பரமேற்றாமல், என் திருமால் அடைக்கலங்கொள் என்னை நீயே. நின் அருளாம் கதி என்று மற்றொன்றில்லை, உன்னுடைய அருள் தவிர வேற கதி எனக்கு கிடையாது அப்படின்னு கார்பண்யம் சொல்ற. நெடுங்காலம் பிழை செய்த நிலை கழிந்தேன், இத்தனை நாளா என்னென்ன தப்பு பண்ணியிருந்தனோ எல்லாத்தையும் நிறுத்திட்டேன், இனிமே பண்ண மாட்டேன் அப்படிங்கறது பிராதிகூல்யச வர்ஜனம் அப்படின்னு. உன் அருளுக்கு இனிதான நிலை உகந்தேன், உனக்கு எது பிடிக்குமோ அதுதான் செய்வேன் அப்படிங்கறது ஆணுகூல்யச சங்கல்பா அப்படிங்கிறது. உன் சரணே சரண் என்னும் துணிவு பூண்டேன் அப்படின்னா, உன்னுடைய திருவிடிதான் எனக்கு வந்து சரண், எனக்கு உபாயம், வேற உபாயம் எனக்கு எதுவுமே கிடையாது அப்படின்னு, அதே நான் ஒரு விசுவாசம், துணிவுன்னு விசுவாசம், மகாவிஸ்வாசம் அது பெற்றேன் மட்டும், இது மகாவிஸ்வாசங்கிறாங்க. மண்ணிருளாய் நின்ற நிலை எனக்கு தீர்த்து,
மாணவரதம் வாழ்ச்சி தர வரித்தேன் உன்னை, உன்னையே வரித்தேன், உன்னையே பிரார்த்திக்கிறேன் அப்படிங்கிறது கோத்திரத்துவ வர்ணம். ஆக நீ என்னை அடைக்கலம் கொள் அப்படின்னு தன்னையே சமர்ப்பிக்கிறாரு. இதுதான் அங்கியான ஆத்ம நிக்ஷேபம் அப்படின் பெயர். இந்த பாசத்துக்கு அழகா எடுத்து சொல்ற மாதிரி இந்த மாதிரி அங்கங்களோட கூட அங்கிய வந்து சேர்த்து வச்சு சரணாகதி பண்ணுவா வழக்கம். இந்த அங்கங்களை எல்லாம் எடுத்து சொல்றதுதான் இந்த பரிக்கர விபாகம் அதிகாரம். அதுல இந்த அங்கங்கள்லாம் எதுக்கு அப்படிங்கறத அழகா சொல்ற. முதல்ல ஆனுகூல்யஸ்ய சங்கல்பா பிராதிகூல்யஸ்ய வர்ஜனம்னு ரெண்டு அங்கம் இருக்கு. பெருமாளுக்கு அனுகூலமாவே நிற்பேன், பெருமாளுக்கு பிரதிகூலமா செய்ய மாட்டேன். பெருமாளுக்கு அனுகூலமா இருப்பேன்னா என்ன அர்த்தம் அப்படின்னா பெருமாள் சாஸ்திரங்கள்ல என்ன சொல்லியிருக்கானோ அதை செஞ்சிருப்பேன். பிரதிகூலமா இருக்க மாட்டேன்னா சாஸ்திரங்கள் எது கூடாதுன்னு சொல்றானோ அதை நான் ஒரு நாள செய்ய மாட்டேன் அப்படின்னு. இது ரெண்டும் இருக்கிறது. இது எதுக்காக அப்படின்னா இதனுடைய பலன் என்ன அப்படின்னா இது என்ன இதுக்கு முன்னாடி வர செஞ்சிருந்த அபச்சாரங்கள் மொத்தத்தையும் பெருமாள் வந்து மன்னிச்சுடுவான். அதை மன்னிக்கிறதுக்கு காரணம் இதுதான், இந்த ரெண்டு தான். பெருமாள் கிட்ட போய் நான் இத்தனை நாளா தப்பு பண்ணியிருந்தேன், இனிமே பண்ண மாட்டேன், இனிமே உனக்கு அனுகூலமா இருப்பேன் அப்படின்னா உடனே பெருமாள் என்ன பண்றானா, ஐயோ அனுகூலமா இருப்பேன்னு சொல்லிட்டாமா இனிமே பண்ண மாட்டானா, அப்ப இத்தனை நாள் பண்ணதையும் மன்னிச்சு வந்துடலாம் அப்படின்னு பரமகருணையோட மன்னிச்சுக்கிறான். ஒரு க்ஷண காலம் இப்ப சொன்னதுனாலயே மொத்த தப்பையும் மன்னிச்சு வந்துடுறான். எப்படியானா ஒரு தப்பு பண்ணிட்டா பக்கத்துல ஒருத்தர் கிட்ட பஸ்ல போயிட்டு இருக்கா, பக்கத்துல அவர் மேல காலில் போய் நல்லா மிதிச்சுட்டா அப்படின்னா உடனே ஐ ஆம் சாரி அப்படிங்கிற ஆள் என்ன மன்னிச்சுக்கோங்க, நான் இனிமே இந்த மாதிரி பண்ண மாட்டேன் அப்படின்னா உடனே அவன் மன்னிச்சுவான். கருணா சாரியா இருந்தா அது மாதிரி பகவான் எத்தனை கருணாவான் அப்படின்னு கேட்டா இவன் எத்தனை ஜென்ம ஜென்மாந்தரமா பண்ண பாப்பங்கள் எல்லாம் கணக்கு வச்சுட்டு இருக்கானா பகவான். இவன் திடீர்னு ஒரு நாள் போறானா போய் வந்து நான் இனிமே இந்த பாபங்கள்லாம் எதுவும் பண்ண மாட்டேன், உனக்கு அனுகூலமா இருக்கேன் அப்படின்னு சொன்னா உடனே இதுவரை பண்ண மொத்த பாபத்தையும் எடுத்து மன்னிச்சு வர்றான். மொத்தத்தையும் கோடி கோடி கணக்குல பண்ண பாபங்கள் மொத்தத்தையும் பகவான் மன்னிச்சு வந்துடுறான். அதான் பக்தர் அழகா சொல்றாரு, ஏவம் சதா சகல ஜென்மசு சாபராதம் க்ஷாமியஸ்யஹோ தத் அபிசந்தி விராம மாத்ரா. அப்பா எத்தனை ஜென்மம், எத்தனை ஜென்மம் எடுத்து எல்லா ஜென்மத்திலையும் எப்பவும் ஓயாம அபராதமே பண்ணிருந்தது. சதா சகல ஜென்மசு, ஒரு ஜென்மத்திலே அபராதம் பண்ணாம இருந்தேங்கிறதே கிடையாது, இல்ல ஒரு க்ஷணமாவது பண்ணாம இருந்தேங்கிறதும் கிடையாது. எப்பாவும் பலவும் இவையே செய்து செய்து இழைத்து உறிந்தேன், இப்போ பாவமே பண்ணிட்டு இருக்கோம். அத க்ஷாமியசி, அதை பொறுத்துன்றிய நீ மொத்தத்தையும். அஹோ ஆச்சரியம், அது அபிசந்தி விராம மாத்திரா. ஏன் பொறுத்துட்ட அப்படின்னா ஏதோ நாங்க பிரார்த்திக்குள்ள வர்ஜியம் சொன்னோம், இனிமே பண்ண மாட்டோம் அப்படின்னு சொல்லி பகவான் கிட்ட சொன்னோம், உடனே அதே சாக்க வச்சு சரி பண்ணவே பண்ண மாட்டான் நம்ம அப்படின்னு சொல்லிட்டு மொத்தத்தையும் மன்னிச்சுடுறான் அப்படிங்கறது. பகவான் நம்முடைய பூர்வ பாபங்கள் மொத்தத்தையும் மன்னிக்கிறதுக்கு காரணம் இந்த ஆனுகூல்யஸ்ய சங்கல்பா பிராதிகூல்யஸ்ய வர்ஜனம் அப்படிங்கிறது. அது மட்டுமல்ல, இது இப்படி பண்ணபடினா இவன் என்ன அதுன்னு கேட்டா இனிமேலும் உபச்சாரம் செய்யாம இருப்பான். இந்த அங்கங்களுடைய பலன் தான் என்ன அவங்கதா சரணாகிதி பண்ணி முடிச்ச அப்புறமும் இவன் அபச்சாரம் பண்ணிட்டே இருந்தான் வச்சுக்கோங்க, அது சில சமயம் பாத்துக்கமாயிடும். அபசாரம் பண்ணாம இருக்கிறதுக்கு ஒரு வழியா இருக்கு, ஏன்னா இனிமே உனக்கு அனுகூலமாவே இருப்பேன் அப்படின்னு சொன்னபடினால அவன் இனிமே வந்து அபசாரம் எதுவும் படாம இருப்பான் அப்படின்னு. அபசாரம் இல்லாமல் ஒரு வாழ்க்கை வாழறதுக்கும் இது பலனளிக்கும். அதுக்கடுத்தது கார்பண்யம் அப்படின்னு ஒரு அங்கம். கார்பண்யம்னா ஆக்கின் தண்ணி அனுசந்தானங்கிற, எனக்கு ஒண்ணுமே இல்ல, பக்தி யோகம் செய்ய முடியல, கர்மயோகம் செய்ய முடியலையே அப்படின்னு இதையே நினைச்சல் இருக்கிறதுக்கு கார்பண்யம் அப்படின்னு பெயர். வேற கதி இல்லை அப்படிங்கறத நினைக்கணும். அப்படின்னாட்டா தன்னுடைய கர்வத்தையான விடணும். இதை நினைக்க முடியாட்டா கூட ஏதோ நான் இதை சாதிப்பேன் அதை சாதிப்பேங்கிற கர்வத்தை எல்லாம் விட்டுட்டு பெருமாள் சன்னதியில் நம்ம என்ன ஒண்ணுமே கிடையாது அப்படிங்கறது தெரிஞ்சுக்கிறதுக்கு இதுக்கு கார்பண்யம் அப்படின்னு பெயர். இந்த கார்பண்யத்தினுடைய பலன் என்ன அப்படின்னு கேட்டா இது பகவானுடைய கருணைய தூண்டும். இவன் போய் போக்கத்து நிக்கிற நிலையில இருக்கானா, ஐயோ பக்தியவங்க எல்லாம் நான் என்ன பண்ண போறேன் என்கிட்ட ஒண்ணுமே இல்லையே அப்படின்னு அப்படியே தளர்ந்து போய் நிக்கிறானா, அதை பார்த்தோடனே பகவானுக்கு கருணை பிறக்கும். எத்தனையும் உழன்றோடி இழைத்து விழும் காகம் போல், காகாசுரன் எப்படி இழைச்சு விழுந்தானோ ஓட முடியாம தவிச்சாலும் அந்த மாதிரி நாமளும் இங்க அங்க அங்கே ஒரிட்டு கடைசியில பெருமாள் சன்னதியில போய் இழைத்து விழுந்தோம். அப்ப இந்த கார்பண்யம் அப்படிங்கிறது இருக்கு. இது பெருமாளுடைய கருணையை தூண்டுறது. நான் போய் விரைப்பா இருந்தோம்னு வச்சுக்கோங்க, அங்க போய் ஒரு கர்வத்தோட இருந்தோம் வச்சுக்கோங்க, ஏதோ நான் பண்ண போறேன், இப்போ கர்மயோகம் ஞான யோகம் எல்லாம் பண்ணி பார்க்க போறேன்னா சரி பண்ணிக்கோன்னு விட்டுவோம் பகவான்.
ஆனா ஒண்ணு முடியல அப்படின்னு அவன் போய் இப்படி போய் நின்னோம்னா அப்ப பகவானுடைய கருணை அதிகம் நம்ம கிட்ட. அதனால பகவானுடைய கருணையை தூண்டுவதுதான் இதுக்கு பிரயோஜனம். அது மட்டும் இல்ல, இனிமேலும் ஒரு பிரயோஜனம் இருக்கு. சரணாகதி பண்ணவன் இருக்காங்களோ அவன் அதுக்கப்புறம் வேற எந்த உபாயமே பண்ணக்கூடாது. சரணாகதி பண்ணியாச்சும் அதுவும் முடிச்சுடணும். அது வேற உபாயமே பண்ணாம இருக்கிறதுக்கு இந்த கார்பண்யம் தேவையா இருக்கு. வேற கதி எனக்கு எதுவுமே இல்லை அப்படிங்கிறபடினால வேற எதுவும் பண்ண மாட்டான், ஒன்றும் பண்ண முடியாம தான் இங்க வந்திருக்கான். அதனால இது இருக்கு அப்படின்னால இனிமேலும் பக்தி யோகம் முதலானதெல்லாம் இவன் வந்து ஈடுபட மாட்டான் அப்படிங்கறதுக்கு முக்கியமான தேவையா இருக்கு. அடுத்த அங்கம் மகாவிஸ்வாசம். மகாவிஸ்வாசம்னா பகவான் கட்டாயம் மோட்சம் தருவான் அப்படிங்கிற ஒரு பெரிய நம்பிக்கை. இது ரொம்ப கட்டாயம் தேவை சரணாகதியில. ஏன்னா இது இருந்தாதான் சரணாகதியே பூர்த்தியா நல்லா பண்ணதாகும். இது நமக்கு இருக்கிற சந்தேகங்களை எல்லாம் போக்கும். நம்ம சரணாகதி பண்ணலாமா அப்படின்னா சந்தேகங்கள்லாம் வந்தா அதெல்லாம் போக்கடிச்சு மகாவிஸ்வாசம் கட்டாயம் பணம் கொடுக்கும், பகவான் பணம் கொடுப்பான் அப்படின்னு ஒரு விஸ்வாசம். இந்த மகாவிஸ்வாசங்கிறதுக்கு இன்னொரு பலன் கூட உண்டு. ஒன்னு முதல் பலன் என்ன கேட்டா சரணாகதி நல்லா பூர்த்தியாகும் மகாவிஸ்வாசம் இருந்தாதான். இன்னொரு பலன் என்ன அப்படின்னு கேட்டா பகவான் கட்டாயம் ரட்சிப்பான், சரணாகதிக்கு அப்புறமும் கூட பகவான் ரட்சிப்பான் அப்படின்னு கவலை இல்லாம நிம்மதியா இருக்கணும். அதுக்கு இது தேவை. சரணாகதி பண்ணவன் நிர்பரம் நிர்பயோஸ்தின்னு இருக்கணும் முடியும், ஒரு பொறுப்பு இல்லாமல் நிர்பயமா இருக்கணும் முடியும். அப்ப இந்த மகாவிஸ்வாசம் இருந்தாதான் நிர்பயமா இருக்க முடியும். அதனால அந்த ஒரு பலனுக்காக மகாவிஸ்வாசம் தேவை. அஞ்சாவது கோப்திருத்தம் வரணும், பகவானே ரட்சகன்னு பிரார்த்திக்கிறது. இது கட்டாயம் தேவை சரணாகதியில. ஏன்னா பிரார்த்திச்சாதான் பலன் கொடுப்பான், அப்பிரார்த்திதோ என்ன கோபாயத்தின் இருக்கு. பிரார்த்தி காட்டா பகவான் பலன் கொடுக்க மாட்டான், ஆனா கேட்காட்டா பலன் தர மாட்டான். அதனால போய் பிரார்த்திக்க வேண்டியதாக இருக்கு. அதனால இதுவும் கட்டாயம் தேவைதான் அப்படின்னா. ஆக இந்த அஞ்சு அங்கங்களையும் சேர்த்து சரணாகதி பண்ணணும். அதுல ஒன்னு ஒண்ணுக்கும் ஒரு பிரயோஜனம்ங்கிறது அழகாக இருக்கு அப்படின்னு சொன்னார். அங்கங்கள் ஐந்தும் உபயுக்தங்கள் அப்படிங்கிற சுவாமி தேசிகர். இந்த அஞ்சு அங்கமும் தேவையா இருக்கு, அஞ்சுல ஒன்னு கூட குறையக்கூடாது அப்படிங்கிற. ஏதோ அஞ்சுல நாலு மூணு இருக்கு போரும் பாத்துக்கலாம், நாலு தான் இப்ப சம்பவிச்சது அப்படின்னு சொல்ல முடியாதான். அஞ்சோட இருந்தாலும் சரணாகதி பூர்த்தி ஆகுங்கிறார். இந்த அஞ்சு சரணாகத்தில இருக்கு பாருங்கோ அப்படிங்கிற, திரிஜேட்டா பண்ண சரணாகத்தில பாருங்கோ, விபீஷன் பண்ண சரணாகத்தில பாருங்கோ, அஞ்சும் இருக்குங்கிறது தெரியுது பாருங்கோ அப்படின்னு எடுத்து காமிக்கிற. அப்போ அதனுடைய பலனையும் எல்லாத்தையும் எடுத்து சொல்ல வல்லவர். அஞ்சு அங்கங்களையும் அஞ்சு அங்கங்களுடைய பலன்களையும் சுவாமி தேசியன் அழகா எடுத்து சொல்லியிருக்கார் அப்படிங்கறத வச்சிருந்து இந்த திருநாமம் இருக்கு. அடுத்தது 865வது திருநாமம், விஸ்வாசோத்கர்ஷ விகதி காரண வியாகதி க்ஷமஹா அப்படிங்கிறது. இது மகாவிஸ்வாசம் பத்தி. இதை பத்தி நாம் அடுத்த காலக்ஷேபத்துல பார்க்கலாம். இப்ப வந்து சரணாகதிக்கான அங்கங்கள் அஞ்சு தேவை அப்படிங்கறது இந்த பரிகர விபாக அதிகாரத்துல சுவாமி தேசிகன் சாயிச்சத பார்த்தோம். இந்த அஞ்சு எதுக்காக தேவை அப்படின்னா, சரணாகதி காலத்துல இதெல்லாம் தேவைங்கிறது மாத்திரம் இல்ல, சரணாகதிக்கு அப்புறத்துக்கும் இதெல்லாம் தேவை. சரணாகதிக்கு அப்புறம் நல்லா இருக்கணுங்கிறதுக்காக முன்னாடியே சரணாகதி காலத்துல இதெல்லாம் சேர்த்து வச்சு நாம பண்ணிடணும். மகாவிஸ்வாசங்கள் எல்லாம் கட்டாயம் வேணும். மகாவிஸ்வாசம் இருந்தா இப்ப சரணாகதி பூர்த்தி ஆகும் மாத்திரம் இல்ல, சரணாகதி பண்ணினப்புறம் உங்களுக்கு சந்தேகம் வரக்கூடாது. இது பணம் கொடுக்குமா இல்ல அறகுறையாதான் பணம் கொடுக்குமா அப்படின்னு சந்தேகங்கள் தான் வரக்கூடாது. பகவான் ரட்சிப்பான்னு கவலை இல்லாமல் இருக்கும். அதுக்கு இந்த அங்கங்கள் எல்லாம் உபயோகப்படும் அப்படிங்கறத இந்த திருநாமத்தில் சொல்லியிருக்கேன். ராச வித்யாங்க பஞ்சத்துவ உபகார ஜாகிருதி க்ஷமஹா அப்படின்னு. அடுத்த திருநாமம் விஸ்வாசத்தை பத்தி அது அப்புறம் பார்க்கலாம். கவிதார்க்கிக சிம்ஹாய கல்யாண குணசாலினே ஸ்ரீமதே வெங்கடேசாய வேதாந்த குரவே நமஹம்.